வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு ஆங்கில வார்த்தைகள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல் செய்தி திமுக தலைவர் மு க ஸ்டாலின் பற்றி ஒரு செய்தி. இந்த வாரிஸ் அரசியல் அப்படிங்கிறத பற்றின செய்தி வந்திருக்கு. அதில் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, ஸ்டாலின் வாஸ் கிவன் அ போஸ்டிங் ஒன்லி ஆஃப்டர் ஹீ ப்ரூவ்ட் ஹிஸ் மெட்டில் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. மெட்டில் அப்படின்னா மன உறுதி அப்படின்னு அர்த்தம். அவருடைய மன உறுதியை சோதித்ததுக்கு பிறகு தான் அவருக்கு பதவி கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு வரியை அதில் பயன்படுத்துகிறாங்க. அப்போ மெட்டில்ங்கிற வார்த்தை நம்ம இதில் தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ மெட்டில்ங்கிறது மன உறுதி, அவருடைய கடுமையான மனநிலை அப்படிங்கிறத அது சொல்லுது. அப்போ நம்ம இதை எப்படி பயன்படுத்தலாம்? ஐ வாஸ் கிவன் எ டெஸ்ட் டு ப்ரூவ் மை மெட்டில், என்னுடைய மன உறுதியை சோதிப்பதற்கு ஒரு தேர்வு வச்சாங்க அப்படிங்கிற மாதிரியான இடத்துல இதை நம்ம பயன்படுத்தலாம். அடுத்த வார்த்தை பிஜேபி அவங்களுடைய தேர்தல் அறிக்கை பற்றி, தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை வந்திருக்கு, அதை பற்றின ஒரு செய்தி கொடுத்துருக்காங்க. என்னென்னா, பொதுவாக பிஜேபி வந்து இது வரைக்கும் திமுக அதிமுக இவங்கெல்லாம் வந்து இலவசங்கள் கொடுக்குறத தொடர்ந்து விமர்சிச்சுட்டு கடுமையாக விமர்சிச்சுருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய தேர்தல் அறிக்கையிலேயே ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கெல்லாம் டேப்லெட் நாங்கள் வந்து டேப் ஃப்ரீயாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதை சொல்லும்போது அதுக்கு இந்த இடத்துல ஒரு ஃப்ரேஸ் யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள், மே டு ஈட் இட்ஸ் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது, அதுவாது தன்னைத்தானே சாப்பிட்றது அப்படிங்கிறது போல். பிஜேபி மே டு ஈட் இட்ஸ் வேர்ட்ஸ் ஆன் ஃப்ரீ பி கல்ச்சர், இலவசங்களை கொடுக்குறதுல தன்னைத்தானே பிஜேபி சாப்பிடுதா அப்படிங்கிறது கேள்வி. அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்களாம் அந்த கட்டுரைக்கு கீழே என்ன சொல்கிறாங்கங்கிறது பாருங்கள். சோஷியல் மீடியா யூசர்ஸ் ஹாவ் கம் டவுன் ஹெவிலி ஆன் பிஜேபி. அப்போ ஹாவ் கம் டவுன் ஹெவிலி அப்படின்னா கடுமையாக தாக்குனார்கள் அப்படின்னு அர்த்தம். இறங்குனாங்க அப்படின்னு புரிஞ்சிக்கக்கூடாது, இறங்கி அடித்தாங்க அப்படிங்கிற அர்த்தத்தை இதில் வச்சுக்கலாம். தே கம் டவுன் ஹெவிலி அப்படின்னா அவங்க கடுமையாக தாக்குனாங்க, சோஷியல் மீடியாவில் பிஜேபியை கடுமையாக தாக்குறாங்க. எதுக்காகவா? த பார்ட்டி ஸோ ஃபார் மெயின்டைன்ட் அண்ட் அஸ்டன்டேஷியஸ் கண்டெம்ட் ஃபார் ஃப்ரீபீஸ். இதுவரைக்கும் இது மக்களை ஈர்க்கிறதுக்காக நடைமுறைக்கு ஒவ்வாத ஒரு விஷயம் அப்படின்னு நீங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிங்க. அஸ்டன்டேஷியஸ்னால் வந்து ஒருத்தரை பொய் வாக்குறுதி கொடுத்து ஈர்ப்பது அப்படின்னு அர்த்தம். அப்படி பொய் வாக்குறுதி கொடுத்து ஈர்க்கிறதா இலவசங்களை விமர்சித்த நீங்கள் இப்போ நீங்களே கொடுத்துட்டிங்களே அப்படிங்கிறது. அப்போ அஸ்டன்டேஷியஸ் அப்படின்னா நடைமுறைக்கு ஒவ்வாத அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். நடைமுறைக்கு ஒவ்வாத, அதே நேரம் இன்னொருவரை ஈர்க்கணுங்கிறதுக்காக நடைமுறைக்கு ஒவ்வாத ஒரு விஷயத்தை சொல்கிறது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். மூணாவது செய்தி ஒரு மரண செய்தி. அதிமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் முகமது ஜான் அப்படிங்கிறவங்க இறந்துட்டாங்க. அப்போ அவங்க இறந்ததுக்கு அந்த இரங்கல் செய்தி வெளியிட்டிருக்கிறாரு துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு அவர்கள். அதை சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், ஹி வாஸ் சிம்பிள் அண்ட் அஃபபிள் லீடர். அஃபபிள் அப்படின்னா எல்லாருக்கிட்டையும் நல்லா பழகிறது, ரொம்ப சகஜமாக பழகிறது. இப்போ நம்ம சொல்லுவோம்ல, அவர் ரொம்ப நல்ல மனுஷன், எல்லார்ட்டையும் நல்லா பேசுவார் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுவார் அப்படிங்கிறத எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது, நல்லா பழகுவார் அப்படிங்கிறதுக்கான வார்த்தை தான் அஃபபிள் அப்படிங்கிறது. அவருக்கே நம்முடைய ஆளுநர் வந்து இரங்கல் சொல்லும்போது, ஹிஸ் டிமைஸ் இஸ் அன் அன்ஃபேத்தமபிள் லாஸ் டு த பீப்புள். அன்ஃபேத்தமபிள் அப்படின்னா ஈடு செய்ய முடியாத, அதுதான் அன்ஃபேத்தமபிள் அப்படிங்கிறது. இப்போ இன்றைக்கி இந்த வார்த்தைகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல் இன்னும் பல வார்த்தைகள் நம்ம தொடர்ச்சியாக தெரிஞ்சுக்கலாம். இந்த காணொலியை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.